நான் நல்லவன்னு என்ன நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஷைத்தான் இப்படி வந்து ஒரு ஆசை வார்த்தையை போடும் பொழுது ஒரு என்கிட்ட குறை இருக்குன்னு நான் நினைப்பேனா? குறை இருக்குன்னு நினைக்கவே மாட்டேன். குறை இருக்குதுன்னு நினைக்கலைன்னா மாத்திக்கப்பனா? குறை இருக்குதுன்னு நினைக்கல, நான் ஏன் மாத்தணும்னு இருப்பேன்? அதெல்லாம் யார் யார் இடத்துல இருக்குது குறை? இந்த அவரிடத்துல இருக்கு, அவரிடத்துல இருக்கு, என்கிட்ட குறையெல்லாம் இல்லை, நான்லாம் யோக்கியன். இந்த யோக்கிய சர்டிபிகேட்டை கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டுங்க. அல்லாஹ் தான் சொல்றா, ஃபலா துசக்கு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இந்த எண்ணத்தை ஷைத்தான் போடுவான். உன்ன மாதிரி ஒரு தூய்மையான ஒரு உண்டா? பயான்ல சொல்றாங்க, முகச்சுதியை பற்றி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்கப்பா. நம்மள்ட்ட அந்த பண்பெல்லாம் இல்ல. நீ எல்லாத்தையும் கரெக்டா தானே செய்யற? நீ என்ன பாவத்தை அழிக்கணும்னா செய்யற? கரெக்டா தானே செய்யற? உன் எண்ணம்லாம் தூய்மையா தானே இருக்கு? இப்படி ஷைத்தான் போடுவான். நாம மார்க்கத்தை நிலைநாட்டுறோம், வணக்க வழிபாடுகளை செய்யறோம், இது எல்லாம் என்ன கட்டளையோடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா? முஹ்லிசீன லஹுத்தீன், அவனுக்கு தான் கலப்பற்றதாக்கணும். உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்னா, இஹ்லாஸா இருக்கணும். நான் தொழுகிறேன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தரணும். நான் நோன்பு பிடிக்கிறேன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தரணும். இதன் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போகணும். ஜகாத்து கொடுக்கிறேன்னா பலர் மெச்ச வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்கல, அல்லாஹுடைய கூலியை பெறுவதற்காக கொடுக்கிறேன். இந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத இறைவன் குரான்ல நமக்கு கட்டளை போடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்நியாத், செயல்கள் அனைத்தும் பின்நியாத், எண்ணத்தை பொறுத்து தான் கூலி வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அமல்களை அழித்து விடாதீர்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா முஸ்லிமும் நாளை மறு உலக வாழ்வு என்று ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே நாம் இறைவனால் விசாரிக்கப்பட உள்ளோம். அந்த விசாரணை மன்றத்திலே அல்லாஹ் நமக்கு தருகின்ற கூலியை வைத்துத்தான், விசாரணையில் வருகின்ற முடிவுகளை வைத்துத்தான் நாளை மறுமையில் நாம் சுவனம் செல்ல இருக்கிறோமா அல்லது நரகம் செல்ல இருக்கிறோமா என்பது முடிவெடுக்கப்பட இருக்கிறது. அத்தகைய அந்த மறுமை விசாரணையில் நாம் இறைவனிடத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு சுவனம் என்கின்ற இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற பூஞ்சோலையில் நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால், அதற்கு நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே அதிகமான நற்காரியங்களை செய்து நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும். இறைவன் எதையெல்லாம் நன்மையான காரியங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அந்த நன்மைகளை நாம் அதிகமாக கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவத்தில் கொண்டு வந்து இறைவனிடத்தில் கூலிகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான நன்மைகள் தான் நாளை மறுமையிலே நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனிலே நாளை மறுமையில் சுவனத்துக்கு செல்லக்கூடியவர்களுடைய தன்மையை பற்றி விவரிக்கின்ற பொழுதெல்லாம், அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், அவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிபவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்த பொழுது அல்லாஹ்வை நம்பியிருப்பார்கள், அல்லாஹ்வின் தூதரை நம்பியிருப்பார்கள், மறுமை நாள் என்ற ஒரு நாள் நடக்க இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். இப்படி இறைவனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொன்னார்களோ அவை அனைத்தையும் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு தன்னுடைய இஸ்லாமிய தொடர்பை முடித்து கொள்ளாமல், நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன், தர்காவிற்கு செல்லவில்லை, இணை வைக்கவில்லை, இப்படி இதோடு என்னுடைய இஸ்லாமிய தொடர்பு முடிந்துவிட்டது என்று இல்லாமல், வஅமிலு ஸாலிஹாத், நல்லறம் புரிவார்கள். எந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடைய பொருத்தத்தை பெற்றுத்தருமோ, இறைவனிடத்தில் கூலியை பெற்றுத்தருமோ, அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று சுவனவாதிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுகின்ற பொழுது குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த அமல்கள் தான் நாளைக்கு நம்மளை சுவனத்தில் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய நல்லமல்கள் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தொழுகை என்ற வணக்கம், நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு என்ற வணக்கம், நாம் வழங்கக்கூடிய ஜகாத்து, ஹஜ்ஜு உம்ரா,
நாம் வாரி வழங்கக்கூடிய, நாம விரும்பி செய்யக்கூடிய தான தர்மங்கள், நாம் எடுத்து வைத்து ஓதக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், இப்படி நாம் எந்த நல்லறம் செய்தாலும் அந்த நல்லறங்கள் எல்லாம் நாம் செய்வதினால் மட்டும் இறைவனிடத்திலே கூலியை பெற்று தந்துவிடாது. அந்த நல்லறங்களை செய்கிற பொழுது நம்மிடத்தில் சில காரியங்கள் இருக்கக்கூடாது. அந்த காரியங்களை நாம் செய்தோம்னா இந்த நல்லறங்களை செய்வதினால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகும். நாம் நின்று வணங்கியிருக்கலாம், கால் கடக்க நின்று தொழுதிருக்கலாம், பசியோடு பட்டினியோடு நோன்பு பிடித்திருக்கலாம், பொருளாதாரத்தை செலவு செய்து ஜக்காத்து கொடுத்திருக்கலாம், தர்மம் செய்திருக்கலாம், நம்முடைய பொருளாலும் உடலாலும் சிரமம் அனுபவித்து ஹஜ் உம்ரா செய்திருக்கலாம், நம்முடைய நேரங்களை பயன்படுத்தி திருமறை குர்ஆனை புரட்டியிருக்கலாம், எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை செலவு செய்து உடல் உழைப்பை செலவு செய்து நாம் நல்லமல்களை சேர்த்து வைத்திருந்தாலும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த காரியங்கள் எல்லாம் நாம் சேர்த்து வைத்த இந்த நல்லமல்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். நாளை மறுமையில் நாம் அல்லாஹின் முன்னிலையில் நிற்கின்ற பொழுது மலை போல நாம் சேமித்து வைத்திருந்த அமல்களை கூட தூசிகளாக மாற்றிவிடும். அந்த காரியங்கள் என்னவென்று நாம் அறிந்து அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், சுதாரிப்பாக இருக்க வேண்டும். இந்த காரியம் நான் செஞ்சேன்னா நான் உழைப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை, நான் கஷ்டப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அதனால் எந்த நிலை வந்தாலும் என்னுடைய அமல்களை, நான் சேர்த்து வைக்கின்ற நற்செயல்களை, அளிக்கின்ற இந்த காரியங்களை நான் ஒருபோதும் செய்துவிட மாட்டேன் என்ற ஒரு முடிவிற்கு ஒரு மூமின் வர வேண்டும். அந்த காரியங்கள் என்னென்ன? இஸ்லாம் அதை நமக்கு வகைப்படுத்தி சொல்லி காட்டுகிறது. முதல் தரத்தில் நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய முதல் இடத்தில் இருப்பது ஷிர்க்கு, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது. இறைவனுக்கு இணை கற்பிப்பதுனா அல்லாஹுவை நம்பாமல் இன்றைக்கு மாற்று மதத்தவர்களில் மற்ற கடவுளை நம்புவது மட்டும் இணை வைப்பு கிடையாது. அல்லாஹுவை நான் நம்புகிறேன், அதோடு சேர்த்து தர்காவிலையும் போய் நான் கையேந்துகிறேன், தாயத்தை அணுகிறேன், சூனியத்தை நம்புகிறேன், ஜோதிடத்தை நம்புகிறேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறேன். நான் இப்படி இஸ்லாம் எதையெல்லாம் இணை வைப்பு என்று சொல்லுகிறதோ அந்த காரியத்தில் ஒன்று நம்ம இடத்துல இருந்தாலும் நாம் செய்கின்ற அமல்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். நான் அல்லாஹவை நம்புகிறேன், அல்லாஹ தான் ரிசுக்களிக்க கூடியவன் என்று நம்புகிறேன், வானத்தை படைத்தவன் அல்லாஹ் தான் நம்புகிறேன், பூமியை படைத்தவன் அல்லாஹ் தான் நம்புகிறேன், மழையை தருபவன் அல்லாஹ் தான் நம்புகிறேன், எனக்கு உணவளிக்க கூடியவன் அல்லாஹ் தான் நம்புகிறேன். ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு, அல்லாஹ்வை தொழுது கொண்டு, அல்லாஹுக்காக நோன்பு பிடித்து கொண்டு, இறைவனுக்காக ஜக்காத்து கொடுத்து, ஹஜ்ஜி செய்து உம்ரா செய்து கொண்டு நான் செய்கின்ற பிரார்த்தனையை ஒரு கபரில் போய் நான் செஞ்சிட்டேன்னா இந்த டோட்டல் நல்லறத்தையும் அந்த ஒரு காரியம் அழிச்சிடும். இதையெல்லாம் நான் செய்து கொண்டு கையில் ஒரே ஒரு சின்ன கயிறை நான் கட்டிட்டேன்னா நான் மழை போல சேர்த்து வைத்த அந்த நன்மையை இந்த சிறு துரும்பாக இருக்கக்கூடிய கயிறு அழித்து விடும், எந்த பிரயோஜனமும் இல்லாமல் மாற்றிடும். இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோமா இல்லையா, கோடிக்கணக்கிலே கொட்டி தர்மம் செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, பலருக்கு கிடைக்காத வாய்ப்புகளை பயன்படுத்தி நிறைய நல்லறங்களில் விரையக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்லறங்களை செய்து விட்டு எங்கு போய் நிற்கிறாங்கன்னா தர்காவில் போய் நிற்கிறாங்க, இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற இடத்தில் நிற்கின்றார்கள். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆக்கிடும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து இறைவனுக்கு துரோகம் செய்கின்ற காரியமாக இருக்கிறதுனால நீ எனக்கு துரோகம் செய்வ, எனக்கு அநியாயம் செய்வ, ஏன் என்னை வைக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஆளை நீ கொண்டு வந்து வைப்ப, எனக்கு இன்னொரு ஆளை சரிக்கு சமமாக ஆக்குவேன், உனக்கு நான் கூலி தரணுமா, உனக்கு நான் நன்மையை தரணுமா? எந்த நன்மையும் கிடையாது. ல இன் அஷ்ரக்த, எந்த அளவுக்கு இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கிறது, ஒரு நபியாக இருந்தாலும் நபியே நீங்களாக இருந்தாலும் நீங்கள் இணை கற்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஷிர்க்கு வைத்து விட்டீர்கள் என்றால் ல யஹ்ப தொன்ன அமலுக், உங்களுடைய நற்செயல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்கள் என்ன தான் செய்யலாம், எவ்வளவு கால் கடுக்க கால் வீங்க தொழுதிருக்கலாம், ஷிர்க்கு மட்டும் வச்சிட்டீங்க அந்த ஒரு காரியம் ஒட்டுமொத்த நல்லறங்களையும் அழித்து விடும்.
அது யாரு எவரெல்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச யாரெல்லாம் நான் கால் கடுக்க நின்று வணங்கினேனே, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தேனே, கோடிய கொட்டி இறைச்சேனே, அல்லாஹிடத்துல வந்து தப்பிக்க முடியாது. நீங்க நபியாகவே இருந்தாலும் அதுதான் நிலைமை. நபியாக இருந்தாலும் அமல்களை சிறுக்க அழித்துவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் கடுமையாக எச்சரிக்கிறான். அப்போ நல்லறங்களை அழிப்பதில் முதன்மை இடத்துல இந்த ஷிர்க் என்ற மாபாதகமான நிலை இருக்குது. இன்னைக்கு ஷிர்க்குன்னு தர்கா வழிபாடு ஷிர்க்கு, தாயத்து ஷிர்க்குன்னு உணர்ந்த மக்கள் கூட சில விஷயங்களை ஷிர்க்குன்னு புரியாமல் இருக்கிறாங்க. சூனியத்தை ஷிர்க்குன்னு உணராமல் இருக்கிறாங்க. ஷிர்க்குன்னா என்ன? ஷிர்க் என்பது இணை வைத்தல் என்பது அல்லாஹுக்கு சரிக்கு சமமாக கொண்டு வந்து நிறுத்துவது மட்டும் ஷிர்க் இல்லை. அல்லாஹ் 50% இறைவன், இதோ இந்த பொருள் 50% இறைவன். அல்லாஹ் 50% கடவுள், இதோ இந்த மனிதர் 50% கடவுள். இப்படி நம்புறது மட்டும் ஷிர்க் இல்லை, அதுவும் ஷிர்க்கு தான். நீங்க 50% கொண்டு வர தேவையில்லை. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புல, ஆற்றல்ல, அதிகாரத்துல அணுவளவு 50% வேணாம், அணுவளவு இன்னொரு மனிதனுக்கு இருக்குது, இன்னொரு பொருளுக்கு இருக்குதுன்னு நீங்கள் கற்பனை செய்தால் கூட அதுவும் ஷிர்க்குன்னு மார்க்கம் சொல்லுது. சூனியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து தன்னுடைய இருப்பிடத்திலே இருக்கிறான். தன்னுடைய இடத்திலேயே அமர்ந்து கொண்டு அவன் என்ன நினைக்கிறானோ அதை மந்திர வார்த்தைகளின் மூலமாக செய்து முடித்து விடுவான். அவன் சில கட்டளைகளை போட்டு கை கால்களை விளங்காமலாக்கி விடுவான், நம்முடைய வியாபாரத்தை இல்லாமலாக்கி விடுவான், நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை போக்கி விடுவான். இப்படி நம்பினோம்னா அல்லாஹுடைய ஆற்றலை இவனுக்கு கொடுக்குறோம். அல்லாஹ்தான் அர்ஷியில் இருந்து கொண்டு எதையும் தன்னுடைய ஒரு கட்டளையின் மூலமாக செய்து முடிப்பவன் என்று இருக்கின்ற பொழுது அந்த ஆற்றலை இந்த மனிதனுக்கு கொடுத்து விடுகிறோம்னு ஆயிடுது. இந்த ஒரு ஆற்றலை கொடுத்தான கொடுத்தேன், ஒரு ஆற்றலை தானே தெரியாமல் செஞ்சேன், அல்லாஹிடத்துல போய் நிற்க முடியாது, அதுவும் அல்லாஹுக்கு செய்கிற துரோகம். இந்த துரோகத்தை செஞ்சிட்டீங்கன்னா எந்த நல்ல காரியமும் உங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈமான் என்பது பேஸ், நம்முடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டப்படுகின்ற கட்டடங்கள் தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள். அந்த ஈமான்ங்கிற பேஸ், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற கொள்கை, அந்த அஸ்திவாரம் சரியாக இல்லைன்னா இந்த அமல்கள் அனைத்துமே அழிந்து நாசமாக போய்விடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். அதனால நாம் இந்த ஷிர்க்கிலிருந்து அல்லாஹுடத்துல ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அதனால் தௌஹீதை விளங்கிட்டேனே, ஷிர்க்கை விளங்கிட்டேனே, நான் எப்படி ஷிர்க்கையில் போய் ஈடுபடுவேன் அப்படி நினைக்கக்கூடாது. யாரின் உள்ளத்தையும் ஷைத்தான் எந்த நேரத்திலையும் வழிகெடுக்கலாம், எந்த நிலைக்கும் அழைத்து செல்லலாம். நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் யாரெல்லாம் உனக்கு இணை கற்பிப்பதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய உள்ளம் சருகுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், இந்த கொள்கையை விட்டு தடம்புரழுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது அமல்கள் நாம் அழியாமல் பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம். இரண்டாவது, இதோடு சேர்ந்து, இதற்கு சம்பந்தப்பட்ட, இதோடு தொடர்பு உள்ள இன்னொரு விஷயம், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நாசமாக்கி கொள்ளாதீர்கள். நீங்க உங்களுடைய அமல்கள் நாசமாகாம இருக்கணும்னா அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹுடைய தூதரு கட்டுப்பட்டு நடங்க. உங்களுடைய வணக்க வழிபாடுகள், நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் அனைத்தும் அல்லாஹுடமிருந்தும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து வந்திருக்கணும். நீங்க தொழுவுறீங்களா, எப்படி தொழணும்னு அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்திருக்கிறாங்க, அப்படி தொழணும். இல்ல, நான் என்னுடைய வழக்கத்தின்படி தொழுவேன், நான் எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் தொழுவேன், அல்லாஹ் ரசூல் சொன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி நீங்கள் இருந்தினீர்கள் என்றால் உங்களுடைய அமல்கள் நாசமாக போயிடும். நாம இந்த இஸ்லாம்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தந்த அடிப்படையில் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கணும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இல்லாமல் ஊர் வழக்கம், என்னுடைய என்னுடைய குடும்ப வழக்கம், என்னுடைய மூதாதையர்களுடைய பழக்கம் என்று ஒரு காரியத்தை அமல் என்று கருதி நாம செய்தோம்னா, குர்ஆன்ல ஆதாரம் இருக்காது, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்காது, ஆனா என்னுடைய திருமணத்தை எங்க குடும்ப வழக்கப்படி நான் இப்படிதான் நடத்தணும், எங்க ஊர் வழக்கப்படி நான் இப்படிதான் நடத்தணும்,
இந்த என்னுடைய ஊர் இப்படிதான் என்னை பழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்படி இஸ்லாத்துல இல்லாதத, அல்லாஹ் சொல்லாதத, அல்லாஹுடைய தூதர் சொல்லாதத நாம செய்தோம்னா அந்த காரியமும் நம்முடைய அமல்களை அழித்து விடும். நாம எதை செய்தாலும் அல்லாஹ் ரசூல் காட்டிய விதத்துல செய்தால் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படுவதற்கான வழி இருக்கிறது என்பதை இந்த அடிப்படையை முதல்ல இஸ்லாம் வந்து உறுதிப்படுத்துது. முதல்ல உங்களுடைய அமல்களை நீங்க பாதுகாக்கணும்னா இந்த பேஸ் கரெக்டா இருக்கணும். ஷிர்க் இருக்கக்கூடாது, அல்லாஹ் ரசூல் சொல்லாதது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அமல்கள் என்பது அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்தது மட்டும்தான் இருக்க வேண்டும். ஷிர்க் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு அணுவளவும் இணை கற்பிக்கின்ற காரியம் இருக்கக்கூடாது. இந்த பேஸ் முதல்ல அவசியம். இதுதான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் சரியா இருந்தாதான் நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களும் பாதுகாக்கப்படும். இந்த அஸ்திவாரம் சரியில்லையா, அதற்கு மேல் நீங்க எவ்வளவு பலமான தொழுகையை நிலைநாட்டினாலும் சரி, எவ்வளவு பலமான வணக்க வழிபாடுகளை கட்டிடங்களாக எழுப்பினாலும் சரி, எதுவுமே நிக்காது. இந்த அஸ்திவாரம் சரியா இருந்தால்தான் எல்லாமே நிக்கும். அஸ்திவாரமே நமக்கு ஓட்டையாக இருக்கிறது என்றால், அஸ்திவாரமே ஆடக்கூடியதாக இருக்கிறது என்றால், நாம் என்னதான் கஷ்டப்பட்ட அமல்கள் செய்தாலும் அனைத்தும் பலவீனமடைந்து அழிந்து இடிந்து சரிந்து நாசமாகிவிடும் என்பதை இந்த பேசம் முதல்ல இஸ்லாம் போடுது. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதை தான் நாம் கவனமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நாம் இன்னைக்கு தௌஹீதை விளங்கியிருக்கிறோம், தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு விளங்கியிருக்கிறோம், ஷிர்க்கில் விழக்கூடாதுங்கிறத விளங்கியிருக்கிறோம், தாயத்து கட்டக்கூடாதுங்கிறத விளங்கியிருக்கிறோம். இப்படி விளங்கின மக்கள்கிட்ட ஷெய்தான் என்ன பண்ணுவான்னா, தர்காக்கு போகணும்னு ஆசை வார்த்தை கூறினா கூட அதெல்லாம் தர்காக்கெல்லாம் போக முடியுமா, அதெல்லாம் சாபம் இறங்குற இடம், அதெல்லாம் பாவமான இடம், இறைவனுக்கு இணை கற்பிக்கிற இடம் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தை நாம் சரி செய்வோம். அதனால ஷெய்தான் என்ன பண்ணுவான்னா இந்த ரூட்டை விட்டுடுவான். இந்த ரூட்டை விட்டுட்டு சில பண்பியல் ரீதியாக நம்முடைய பழக்க வழக்கத்தின் ரீதியாக சில பாவங்களை சில எண்ணங்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போடுவான். அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் மேலோங்கி விட்டால், அந்த எண்ணத்தின்படி நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிட்டால், அதுவும் நம்முடைய அமல்கள் அழிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக ஆயிடும். சைத்தான் இந்த ரூட்டை தான் நம்மிடத்தில் தேர்ந்தெடுப்பான். பண்பியல் ரீதியாக எண்ணம் ரீதியாக தூய்மையற்ற அசுத்தமான களங்கமான எண்ணத்தின் மூலமாகத்தான் நம்முடைய அமல்களை நாசமாக்குவதற்கான வழியை ஷெய்தான் போடுவான். அதுல மிக முக்கியமானது என்ன, முதன்மை விஷயத்தில் இருக்கக்கூடியது என்னன்னா, அர்ரியா, ஷிர்குல் அஸ்கர்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷிர்குல் அஸ்கர்னா என்ன, சிறிய இணை வைப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறாங்க, இன்ன அஹ்வஃபமா அஹாஃபு அலைக்கும், உங்களிடத்தில் நான் அதிகம் பயப்படுவது எதை என்றால் அஷிர்குல் அஸ்கர் அப்படின்னாங்க நபிகள் நாயகம். சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, ஒமஷிர்குல் அஸ்கர் யார சொல்லல்லா, அல்லாஹுடைய தூதரே சிறிய இணை வைப்புனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஷிர்குல் அஸ்கர் உரியா, சிறிய இணை வைப்பு என்பது முகஸ்துதி, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, பிறர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம், ஒரு தவறான எண்ணம், பிறருடைய பார்வையெல்லாம் என் மீது விழ வேண்டும், பிறருடைய பேச்செல்லாம் என்னை பற்றியதாக இருக்க வேண்டும், என்னுடைய செயல்பாடுகளை அவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் அதுதான் முகஸ்துதி, ரியா. இந்த ரியா என்பது இருந்துவிட்டால், முகஸ்துதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், அது எல்லா செயல்களையும் நம்முடைய எல்லா அமல்களையும் அழித்து நாசமாக்கிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஜுஸ்யன் நாசு பி அமாலிஹிம், மறுமை நாளில் மக்கள் எல்லாம் இறைவனால் கூலி வழங்கப்படுவார்கள். ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் நிக்க வைப்பான். ஒவ்வொருத்தவரும் என்னென்ன அமல் செஞ்சிருக்கிறார், ஒருத்தர்கிட்ட எவ்வளவு தொழுகை இருக்குது, எவ்வளவு நோன்பு இருக்குது, எவ்வளவு சக்காத்து கொடுத்திருக்கிறார், எவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கிறார், இந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து அவரவர்களுக்கு தக்க கூலி கொடுப்பான். உங்களுக்கு இவ்வளவு நன்மை, உங்களுக்கு இவ்வளவு நன்மைன்னு எல்லாருக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். அப்படி கூலி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சாராரை மட்டும் அல்லாஹ் தடுப்பான். தடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், இதஹபு இலல்லதீன குன்தும் துராவுன ஃபித்துன்யா,
உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தப்போ யாரெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் அமல் செஞ்சீங்களோ அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள். ஃபன்லுரு ஹல் தஜிது இந்தஹும் ஜஸா, அவர்களிடத்தில் ஏதாவது கூலி கிடைக்குதான்னு போய் பாருங்கள். நீங்கள் எனக்காகவா செஞ்சீங்க, நான் கூலி தர வேண்டும் என்பதற்காக செய்தீர்களா? நான் அமல் தர வேண்டும், நான் உங்களுடைய தர்ஜாவை உயர்த்த வேண்டும், சுவனத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தணும்னு நீங்கள் செஞ்சீங்களா? நீங்கள் தொழுதீங்களா? நோன்பு பிடிச்சிங்களா? எல்லாம் செஞ்சீங்க, யாருக்காக செஞ்சீங்க? நான் கூலி தரணுங்கிற எண்ணம் உங்களிடத்தில் இருக்கிறத விட இதோ அவர் பாராட்டணும், இவர் பார்க்கணும், என்னை பற்றி மக்கள் எல்லாம் பேசணும், ஆஹா எவ்வளோ பெரிய தொழுகையாளி, எவ்வளோ பெரிய வணக்கசாலி, இவரை மாதிரி இறையச்சவாதி உண்டா, இவரை மாதிரி இஹ்லாசான ஆள் உண்டா, இவரை மாதிரி வாரி வழங்குற வள்ளல் உண்டா, இவரை மாதிரி உழைக்கின்ற வர்க்கம் உண்டா, இப்படி உங்களை பற்றி உங்களுக்கு பின்னால் பேச வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீங்கள் இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் யாருக்காக செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போங்க, அவர்களை தேடி செல்லுங்கள், அவர்கள் எங்கே கிடக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவங்க ஏதாவது கூலி தராங்களா? இந்த நேரத்தில் அவங்க கூலி தர முடியுமான்னு போய் பாரு. போ, நான் இன்றைய தினம் கூலி வழங்குவது நான் தான், மாலிக்கு யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி நான் தான். இன்னைக்கு என்ன என் கண்ட்ரோல் தான் எல்லாம். என் கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் எவனும் உனக்கு கூலி தர முடியாது. அவன் தருவான் தானே நினைச்சேன், அவன் புகழணும்னு தானே நினைச்சேன், அவன் பேசணும்னு தானே நினைச்சேன். அவன்கிட்டே போ, அவன் ஏதாவது கூலி தரானான்னு பாரு. இப்படி மறுமையினால இறைவன் நம்மை விரட்டி விடுவான், நம்மளை நெருங்க மாட்டான், இறைவனை நாம் நெருங்க முடியாது, நம்மை இறைவன் விரட்டி அடிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதற்கான நீயத் என்பது மிக முக்கியமானது. வமா உமீரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நாம மார்க்கத்தை நிலைநாட்டுறோம், வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், இதுவெல்லாம் என்ன கட்டளையோடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா, முஹ்லிசீன லஹுத்தீன், அவனுக்கு தான் களப்பற்றதாக்கணும். உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்னா இஹ்லாஸா இருக்கணும். நான் தொழுகிறேன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், நான் நோன்பு பிடிக்கிறேன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், இதன் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போகணும், ஜக்காத்து கொடுக்குறேன்னா பலர் மெச்ச வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்கல, அல்லாஹுடைய கூலியை பெறுவதற்காக கொடுக்குறேன், அல்லாஹுடத்தில் நன்மையை பெறுவதற்காக கொடுக்குறேன். இந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இறைவன் குரானில் நமக்கு கட்டளை போடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் பின்னியாத், எண்ணத்தை பொறுத்து தான் கூலி வழங்கப்படும். நாம் என்ன அமலை செய்தாலும் சரி, உலு செய்கிறீங்க, உலு செய்தால் கூட உங்கள் எண்ணம் எப்படி இருக்கு? சும்மா முகத்தை கழுவுற மாதிரி கழுவிட்டு போயிடுங்களா? கூலி கிடையாது. இந்த உலு செய்வதன் அல்லாஹுக்காக செய்கிறேன்ற எண்ணம் இருந்தால் தான் அதற்கும் அல்லாஹுடத்தில் கூலி வழங்கப்படும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமோ அல்லாஹுக்காக நினைக்கும் பொழுது அதற்குத்தான் இறைவன் கூலி தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம இன்றைக்கு பலரை பார்க்கலாம், அவர்கள் செய்த நல்லறங்களை அவர்களே சொல்லி காட்டி அவர்களே அந்த முகஸ்துதிக்காக செய்யக்கூடியதை பல பேரை பார்க்கலாம். சில பேருடைய அமல்களை எல்லாம் பார்த்தா தர்மம் செய்வார், தெரியாமல் செஞ்சிடுவார், யாருக்கும் தெரியாமல் கொடுத்துடுவார். கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா சொல்லி காட்டுவார். எப்படி சொல்லி காட்டுவார்? நான் வந்து இதை சொல்லி காட்டணும்னு சொல்லலை அப்படின்னே சொல்லி சொல்லுவார். ஒரு தடவை தர்மம் செஞ்சிடுவார், தர்மம் செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுவார்னா நாலு பேர்கிட்ட சொல்லி காட்டுவார். சொல்லி காட்டும் போது நான் இப்படி கொடுத்தேன்னு நீங்கள் அவர் டைரெக்டாக சொன்னார்னா நாமெல்லாம் தப்பாக நினச்சிடுவோம்னு. எப்படி சொல்லி கொடு சொல்லுவார்னா, நான் சொல்லி காட்டணும்னு சொல்லலை இருந்தாலும் சொல்கிறேன், சொல்லி காட்டணும்னு சொல்லலைன்னா எதுக்கு சொல்லணும்? இப்படி சொல்லியே அவர் என்னெல்லாம் நல்ல காரியம் செய்கிறாரோ, தர்மம் செய்கிறதுனா அதை சொல்லி காட்டுறது, ஒருத்தருக்கு உதவுறாருன்னா அதை சொல்லி காட்டுறது. நான் சொல்லி காட்டணும்னு சொல்லலை, சொல்லி காட்டணும்னு சொல்லலைன்னு எல்லாத்தையும் கடைசியில் சொல்லிடுறது. இது நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கிடும்.
அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான், வலா துபுத்திலு சதக்காத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய சதக்காக்களை சொல்லி காட்டுவதன் மூலமாக அழித்து விடாதீர்கள். நீங்கள் சொல்லி காட்டுறது உங்களுடைய சதக்காவை அழிச்சிடும். நீங்கள் நன்மை எதிர்பார்த்து கொடுத்துருக்கலாம், கொடுக்கும்போது அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அவருக்கு கொடுத்தேன், அவருக்கு உதவுனேன், அவர் கொஞ்சம் கஷ்டம்னு வந்தாரு, கடன் கேட்டு வந்து நின்றாரு, உதவி கேட்டு வந்து நின்றாரு, தொழிலில் நஷ்டமாயிடுச்சுன்னு வந்து நின்றாரு, நான் தான் கொடுத்தேன், இதை சொல்லி காட்டணும்னு சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன். இப்படி சொல்லி காட்டினா அந்த சொல்லி காட்டுகின்ற அந்த வார்த்தையே நம்முடைய அமலையெல்லாம் அழிச்சிடும். என் கோடி ரூபா கொடுத்துருக்கலாம், அல்லா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கோடி ரூபாவை போய் கொடுத்தனே அல்லா இடத்துல போய் சொல்ல முடியாது. நீ ஏன் சொல்லி காட்டின? கோடி ரூபா கொடுத்த, லட்சம் ரூபா கொடுத்த, கொடுத்தது ஏன் சொல்லி காட்டின? உனக்கு கூலி கிடையாது. நீ சொல்லி காட்டியதினால் அந்த அமல்கள் அழிந்து போய்விடுகிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் இந்த அமல்களை செய்கிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய அமல்களை அழித்து நம்மை நரகவாதிகளாக மாற்றுவதற்கு ஷைத்தான் இந்த எண்ணத்தை தான் நம்ம மனசில் போடுவான். நம்ம மனசில் எதை போடுவான்னா, சிர்க்கை நோக்கி நம்ம இடத்துல ஆசை வார்த்தையை கூறினா நம்ம உஷாராக இருப்போம், தாயத்தை நோக்கி நம்ம இடத்துல ஆசை வார்த்தையை கூறினா நம்ம உஷாராக இருப்போம், சூனியத்தை பற்றி நம்ம இடத்துல ஆசை வார்த்தை கூறினா அதெல்லாம் சிர்க்கு அப்படின்னு உஷாராக இருப்போம். அதனால் எதை நம்ம இடத்துல ஷைத்தான் அதிகமாக நம்முடைய உள்ளத்தில் போடுவான்னா, நீ தானே கொடுத்த, உன்ட்ட உதவி வாங்கினவன் போறாம்பார், உன்ட்ட உதவி பெற்றவன் போறாம்பார். இப்படியே போட்டு 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 நாம் செய்த உதவியினால் பலர் மெச்சனும், பலர் புகழணும். இதோ எல்லாரும் நிற்கிறாங்க பார், ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க பார், அந்த நாலு பேர் நிற்கும் பொழுது நீ போய் தொழு, நாலு பேர் நிற்கிறாங்கல்ல, நாலு பேர் நிற்கும் பொழுது போய் தொழு, அப்போ தானே உன்னை பார்ப்பாங்க நீ தொழுகையானு, அப்போ தான் தெரியும். இப்படி ஷைத்தான் போடுவான். இதில் விழுந்துட்டோம் அவ்வளவுதான், நம்ம நல்லறம்லாம் நாசமாக போயிடும். சைத்தான் அப்படியான எண்ணத்தை போடுவோம், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் உழைக்கலாம், வேர்வே சிந்தலாம், தொழலாம், எதை நாம் செஞ்சாலும் இந்த நாலு பேர் நிற்கிறாங்க பாரு, இந்த நேரத்தில் நீ தொழுதின்னா உன்னை புகழ்வாங்க. சில பேரை பார்க்கலாம், அதாவது மக்கள் நிற்கின்ற பொழுது சாதாரணமாக அவர் தனியாக தொழுதாருன்னா வேக வேகமாக தொழுதுடுவார், டக்குன்னு என்ன பண்ணிடுவார், நிமிந்து குனிஞ்சு எந்திரிச்சு விழுந்துடுவார். இதே நாலு பேர் நிற்கிறாங்கன்னு வைங்க, தொழுகையை கொஞ்சம் நேரம் நீட்டுவார். ஏன்? நல்ல நிறைய ரொம்ப நேரம் நின்று வணங்குறாரே, நின்று ரொம்ப நேரம் தொழுகிறாரே, அப்போ நிறைய பேர் ரொம்ப இறையச்சவாதி போல, ரொம்ப இஹ்லாஸான ஆள் போல, இப்படி சொல்லணுங்கிறதுக்காக சில பேர் ரொம்ப நேரம் நின்று தொழுகிறத பார்க்கலாம். அப்போ இது என்ன ஆக்கிடும்? நம்முடைய அமலை நாசமாக்கிடும். இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், நாம் நின்று வணங்கினதுக்கு பிரயோஜனமே கிடையாது. எல்லா அமலையும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? நாசமாக்கி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்து கொண்டிருப்பான். அப்போது மூன்று சாரார், ஒரு சாரார் யாருன்னா, இந்த மூன்று சாராருமே இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அமலை செய்து பெரும் கூலியை பெற்றவர்கள், மிகச்சிறந்த அமல்கள் என்று அல்லாஹ்வாலும் அல்லாஹுடைய தூதரவர்களாலும் போற்றப்பட்ட காரியங்களை செய்தவர்கள், அதற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த பணிகள், அதை செய்தவர்கள் கொண்டு வரப்படுவாங்க. அவங்க ஒரு ஆள் யாருன்னா, காரி, மார்க்கத்தை கற்றவர், குர்ஆனை கற்றவர், அவர் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவார். நீ உனக்கு நான் கொடுத்த மார்க்கறி வச்சு நீ என்ன பண்ண? அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், யாரெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், குர்ஆனை நான் கற்றுக்கொண்டேன், நான் கற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை நான் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன், நான் எல்லாருக்கும் உபதேசம் செஞ்சேன், இந்த மார்க்கத்தின் பக்கம் நான் மக்களை எல்லாம் அழைச்சேன். சரி, அப்படிலாம் அழைச்சியா? ஆமாம், யாரெல்லாம் உன்னிடத்துல கூலியை பெறணுங்கிறதுக்காக தான் நான் அழைச்சேன். அங்கே வந்து சொல்லுவார், அவன்கிட்ட நன்மையை பெறணுங்கிறதுக்காகத்தான் அவ்வளவு நான் சிரமப்பட்டேன், அவ்வளவு நான் கற்றுக்கிட்டேன், அதையெல்லாம் பிறருக்கு எடுத்து சொன்னேன். நீ கற்றுக் கொடுத்தங்கிறது உண்மை, பிறருக்கு எடுத்து சொன்னங்கிறது உண்மை, நீ குர்ஆனை ஓதுனங்கிறது உண்மை, ஆனால் எனக்காக செஞ்சேன்னு சொன்னில அது போய் கதப்த, நீ போய் சொல்ற, அது நீ இப்போ சொல்றது போய், நீ எதுக்காக செஞ்சேன் எல்லாம், ஆஹா எவ்வளோ பெரிய காரி, ஃபுலானுன் காரி, இவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுதறிந்த காரியாக இருக்கிறாரே,
என்று மக்கள் எல்லாம் உன்னை பத்தி பின்னால பேசணுங்கிறதுக்காக செஞ்ச. நீ செஞ்சதெல்லாம் உண்மைதான், நீ கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான், எதுக்காக செஞ்ச? இவரை மாதிரி ஒரு மார்க்க அறிஞர் உண்டா? இவரை மாதிரி குரானை கற்றவர் உண்டா? இவரை மாதிரி ஹதீஸை தெரிந்தவர் உண்டா? அப்படின்னு மக்கள்லாம் உன்னை பத்தி பேசணும், உன்னை பத்தி புகழணும் என்பதற்காக நீ செஞ்ச. அப்படி செஞ்சுனா என்னிடத்துல உனக்கு கூலி கிடையாது. நீ செஞ்சதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, போ நரகத்துக்கு. மார்க்கத்தை எடுத்து சொல்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது எவ்வளோ பெரிய பணி, எவ்வளோ பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடிய காரியம், சாதாரண விஷயமா? நாம் அறிந்த மார்க்கத்தை இன்னொருத்தருக்கு சொன்னால் அவர் அதன் மூலமாக பயன்பற்றி என்னெல்லாம் நன்மை செய்கிறாரோ அதெல்லாம் நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை செஞ்சவரை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுறான். காரணம், அவருடைய எண்ணம் அல்லாஹுக்காக வேண்டி என்று இல்லாமல் மக்களிடம் பாராட்டி பண்ணுங்கிறதுக்காக இருந்துச்சு. இன்னொரு ஆள் கொண்டு வரப்படுவார், மார்க்கத்துக்காக போரிட்டவர், போரிட்டு கொல்லப்பட்டவர், ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை அடைந்தவர், அவரை அல்லாஹிடத்தில் கொண்டு வருவாங்க. ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெற்றிருப்பார், மார்க்கத்துக்காக போராடி கொல்லப்பட்டவராக இருப்பார். ஷஹீதுக்காக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதுன்னு ரசூலா சொல்றாங்களே, அத்தகைய ஷஹீது மறுமையில் கொண்டு வரப்படுறார். அல்லாஹ் கேட்கிறான், என்ன செஞ்ச எனக்காக நீ? யாரெல்லாம் உனக்காக நான் போராடினேன், கடுமையாக சண்டை போட்டேன், எதிரிகளை வீழ்த்தினேன், நான் உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட்டு உனக்காக ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு நான் வந்திருக்கிறேன். நீ சொன்னது எல்லாம் உண்மை, நீ போராடின, நீ போரிட்ட, எனக்காக நீ சண்டை போட்ட, கொல்லப்பட்ட, அதுவரை உண்மை. ஆனால் எனக்காகன்னு சொன்னப்பாரு, அது கிடையாது. நீ எதுக்காக செஞ்ச? ஃபுலானும் சரி, இதோ துணிச்சலான மனுஷன் போறான் பார், எவ்வளவு துணிவான ஆளு பார், எப்படி இஸ்லாத்துக்காக பாடுபட்டார் பார் என்று உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செஞ்ச. அதை நீ உலகத்திலே அடைஞ்சுக்கிட்ட, உன்னை உலகத்திலே எல்லாம் பாராட்டிட்டான். நீ அதுக்காகத்தானே செஞ்ச, பாராட்டுக்காகத்தானே செஞ்ச, புகழுக்காகத்தானே செஞ்ச, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகத்தானே செஞ்ச. அந்த பாராட்டுலாம் உனக்கு உலகத்திலே கிடைச்சிடுச்சு, மறுமையில உனக்கு எதுவும் கிடையாது, இப்போ உனக்கு எதுவுமே கிடையாது, எந்த குழியும் கிடையாது, போ நரகத்துக்கு. நரகத்துக்கு போறவர் யாரு? இந்த உலகத்தின் பார்வையிலே ஷஹீதாக கொல்லப்பட்டவர். ஷஹீதுனா சாதாரண விஷயமா? போராடினவர், உயிரை கொடுத்தவர். உயிரை கொடுத்துட்டு நரகத்துக்கு போறார், ஏன்? மனசுல இருந்த ஒரே ஒரு வடு, ஒரே ஒரு தவறான எண்ணம், இந்த செயல் பிறர் மெச்சணுங்கிறதுக்காக, பாராட்டணுங்கிறதுக்காக, புகழணுங்கிறதுக்காக. இப்படி இருந்ததுனால அல்லாஹ் நரகத்துல தூக்கி போடுறான். ஒரு கோடீஸ்வரர் வருவார், வாரி வழங்கின வள்ளல் வருவார், அவரிடத்துல அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேனே, என்ன பண்ணேன், யாரெல்லாம் உன் பாதையில் நான் வாரி வழங்கினேன், யாரெல்லாம் கஷ்டப்படுறவங்க, ஏழைங்க, யாரெல்லாம் தேவை உள்ளவங்க, தேடி தேடி போய் செலவு செஞ்சேன், சரி செஞ்சியா? இதெல்லாம் உண்மைதான், ஆனால் நீ இதை எனக்காக செய்யலை, எனக்காக செஞ்சங்கிற பாரு, அது போய். நீ யாருக்காக செஞ்ச? உனக்காக நீ செஞ்சுக்கிட்டேன், ஓ புகழுக்காக நீ செஞ்சுக்கிட்ட, உன்னை எல்லாரும் வஹாப், வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு போட்டணும், புகழணுங்கிறதுக்காக நீ செஞ்ச. அந்த புகழ்ச்சி உனக்கு உலகத்திலே கிடைச்சிடுச்சு, அந்த புகழ்ச்சி உனக்கு உலகத்திலே கிடைச்சிடுச்சு, இப்போ உனக்கு எந்த கூலியும் கிடையாது, நரகத்துக்கு போ. மூணுமே இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிகச்சிறந்த காரியம், மிகச்சிறந்த அந்தஸ்திற்குரிய காரியம். அதை செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல வராங்க, ஆனால் அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுறான். காரணம், உள்ளத்தில் இருந்த ஒரு எண்ணம், புகழ்ச்சி என்ற ஒரு எண்ணம், பிறர் பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம், பிறர் புகழ வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த எண்ணம் இருந்ததுனால இவ்வளவு ஆக சிறந்த காரியங்களையும் அழிச்சிடுச்சு. இன்றைக்கும் பார்க்குறோமா இல்லையா, சில பேர் ஹஜ்ஜு செய்வாங்க, ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்து அந்த ஹாஜிங்கிற பட்டம் போடலைன்னா கோபம் வந்துடும். அவருடைய பேரை சொல்லும் பொழுது ஹாஜி மஸ்தான், ஹாஜி இப்ராஹிம், இப்படி ஹாஜின்னு சொல்லலைன்னா கடுமையான கோபம் வந்துடும். ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தாச்சுல, அவன் அல்லாஹுக்கத்தானே செஞ்சோம், முடிஞ்சு போச்சுல, அதோட விட்டுலாம்ல, விட மாட்டாங்க. அந்த ஹாஜிங்கிற பட்டம் இல்லைன்னா ஏதோ ஒரு கௌரவம் குறைச்ச மாதிரி, மகுடம் கீழே இறங்கின மாதிரி பூமிக்கும் வானத்துக்கும் குதிப்பாங்க. எதுக்கு இது? அப்போ இந்த இது போன்ற எண்ணம் தான் மறுமையில் நரகத்தில் நம்மை தள்ளக்கூடிய எண்ணம் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. மறுமையினால அல்லாஹ் நமக்கு முன்னால் வருவான். அப்படி வருகிற பொழுது மூமின்கள் எல்லாம்
அல்லாஹுக்காக சஜிதா செய்வாங்க. அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்தில் வருவான். இறைவனை தன்னுடைய தோற்றத்திலே கண்டு அவனுடைய காலடியிலே விழுவது மிகப்பெரிய பாக்கியம். எல்லா மூமீன்களும் அந்த இடத்துல அல்லாஹுவை பார்த்தவுடன் சஜிதாவில் விழுவார்கள். கொஞ்சம் மக்கள் மட்டும் எஞ்சியிருப்பாங்க. அவங்க சஜிதா செய்யணும்னு முயற்சி செய்வாங்க, செய்ய முடியாது. அவர்களுடைய முதுகு ஃபயஊது லஹுருஹு தபக்கன் வாஹிதா, ஒரு பலகையை போல மாறிடும். இன்றைக்கி நம்முடைய ஸ்பைனல் கார்டு அப்படியே வளைவதற்கு தகுந்தாற் போல் இருக்கிறதுனால தான் நம்மளால் குனிய முடியுது, நிமிர முடியுது. எப்படி எல்லாம் மாற்றிடுவான்னா பலகை மாதிரி மாற்றிடுவான். பலகை மாதிரி மாற்றிட்டா நம்மளால் குனிய முடியாது. அவங்க யார் ரசூலா சொல்கிறாங்க, மன்கான யஸ்ஜுது லில்லாஹி ரியா அன் வ சமஅதன். அவங்க உலகத்தில் வாழ்ந்தப்போ பேருக்காகவும் புகழுக்காகவும், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹுவை தொழுதிருப்பார்கள். அல்லாஹுடைய உலகத்தில் சஜிதா செஞ்சுருப்பாங்க. உலகத்தில் சஜிதா செஞ்சுருப்பார் எதுக்காக? எவ்வளோ பெரிய வணக்கசாலியாக இருக்கார், எவ்வளோ பெரிய இறையச்சவாதியாக இருக்கார், இப்படி புகழுங்கிறதுக்காக செஞ்சுருப்பாங்க. அவர்களால் மறுமையில் சஜிதா செய்ய முடியாது. சில பேருனுடைய எண்ணம் அப்படியாக செய்தான் மாற்றுவான், சஜிதா செய்வார். அவர் சஜிதாவிலே அழுது புலம்பி துவா செய்வார். ஆனால் என்ன எப்படியா இருக்கணும், சஜிதா செய்கிறோம், மக்கள்லாம் பார்த்து எப்பா எவ்வளோ பெரிய இறையச்சவாதி, சஜிதாலே கிடக்கிறாரே, அழுது புலம்புறாரே, கண்ணீர் கொட்டுதே அல்லாஹ்வுடைய அச்சத்தால், நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அவன்லாம் என்ன பேசிக்கிட்டு இருப்போம்னா, ஏ என்ன இவ்வளவு இறையச்சவாதியா இருக்காரு, இவ்வளவு அல்லாஹுக்கு பயந்து நடுங்கிறாரே, இவ்வளவு மாதிரி இறையச்சம் எனக்கு வரமாட்டேங்குதே அப்படி நாம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னா, இப்படிலாம் பேசுகிறாங்களா ஆஹான்னு அப்படியே ரொம்ப சுகத்தில் இருப்பார் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு. அந்த சுகம் எங்கே வந்து விட்டுறோம், மறுமையில் நம்முடைய அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகக்கூடிய ஒரு இடத்துல விட்டுடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இந்த சிறிய இணைவிப்பு இருக்குதே முகஸ்துதி, இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லி காட்டக்கூடாது. நாம் சொல்லி காட்டுவதும் அழித்து விடும். வாயால் மொழிந்து நாம் செஞ்சதை சொல்லி காட்டி அவருக்கு இப்படி உதவுன, அவருக்கு இவருக்கு இப்படி உதவுன, சொல்லி காட்டக்கூடாது இருந்தாலும் சொல்கிற, சொல்லி காட்டக்கூடாதுன்னா ஏன் சொல்கிற, இப்படி சொல்லிக்கிட்டே அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறது, சொல்லிடுறது. இந்த சொல்லி காட்டுவது என்னது, அழிச்சிடும். பிறர் புகழணுங்கிற எண்ணமும் அழிச்சிடும். இந்த நிலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. நாம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன செய்தான் நம்முடைய மனசில் என்ன போடுவான்னா, இதெல்லாம் இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க போல, சொல்லி காட்டக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க போலன்னு நினைக்கக்கூடாது. நம்மிடத்துலேயும் அந்த குறை இருக்கலாம்னு நினைக்கணும். அல்லாஹ் அதனால தான் நம்மளை ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆனில் இந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். ஃபலா துசக்கு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே முதல்ல யோக்கியன்னு நினைக்கிறத விடுங்க, உங்களை நீங்களே நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறத முதல்ல விடுங்க. நான் நல்லவன் என்ன நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, ஷைத்தான் இப்படி வந்து ஒரு ஆசை வார்த்தையை போடும் பொழுது, ஒரு தவறான எண்ணத்தை போடும் பொழுது என்கிட்ட குறை இருக்குன்னு நான் நினைப்பேனா, குறை இருக்குன்னு நினைக்க மாட்டேன். குறை இருக்குதுன்னு நினைக்கலைன்னா மாற்றிக்கப்பண்ணா, குறை இருக்குதுன்னு நினைக்கல நான் ஏன் மாற்றணும்னு இருப்பேன். அதெல்லாம் யார் யார் இடத்துல இருக்குது குறை, இந்த அவரிடத்துல இருக்குது, அவரிடத்துல இருக்குது, என்கிட்ட குறையெல்லாம் இல்லை, நான்லாம் யோக்கியன். இந்த யோக்கிய சர்டிஃபிகேட்டை கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டுங்க. அல்லாஹ் தான் சொல்றா, ஃபலா துசக்கு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இந்த எண்ணத்தை ஷைத்தான் போடுவான். உன்ன மாதிரி ஒரு தூய்மையான ஒரு உண்டா, பயானில் சொல்றாங்க முகச்சுதியை பற்றி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்கப்பா, இந்த ஓமன்ற கடைசியில் மஸ்கட்டோட ஓரத்தில் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. நம்மளை பற்றி என்ன பண்ணலை, சொல்லலை, நம்மள்கிட்ட அந்த பண்பெல்லாம் இல்லை. நீ எல்லாத்தையும் கரெக்டாக தானே செய்கிற, நீ என்ன பாவத்தை அழிக்கணும்னா செய்கிற, நீ கரெக்டாக தானே செய்கிற, உன் எண்ணம்லாம் தூய்மையாக தானே இருக்குது, இப்படி செய்தான் போடுவான். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மிடத்தில் குறை இருப்பதாக நினைத்தால்தான் நாமளால் நம்முடைய குறையை சரி செய்ய முடியும். குறையே இல்லைன்னு நினச்சிட்டோம், செய்தான் அதில் இதில் தான் கொண்டு போய் நம்மளை வீழ்த்துவான். தௌஹீதுவாதிகளை வீழ்த்தக்கூடிய இடமே இதுன்னா, தர்காவில் வீழ்த்துறது, தாயத்தில் வீழ்த்துறது, சூனியத்தில் வீழ்த்துறது, இதெல்லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப 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 1% தான். எதில் அதிகமாக வீழ்த்துவான்னா, இது மாதிரி பண்பியல் ரீதியாக, தவறான எண்ணம் ரீதியாக, இஹ்லாஸை பால்படுத்துகிற வகை ரீதியாகத்தான் சைத்தான் நம்மளை வீழ்த்தி நம்முடைய அமல்களை நாசமாக்கி நரகத்துக்கு கொண்டு போவான். சைத்தானுக்கு என்ன வேணும், நரகத்துக்கு கொண்டு போனவன தானே, அது எந்த ரூட்டில் போனால் என்ன, அப்போ நரகத்துக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, சிறுக்கு தான் என்கிட்ட இல்லையென்று இருக்கக்கூடாது. அது மட்டும் சைத்தானுடைய ரூட் இல்லை,
இந்த முகஸ்துதியும் ஷைத்தானுடைய ரூட்டு தான். அதனால தான் ரசூலுல்லா இன்ன அஹ்வஃபம் அஹாஃபு அலைக்கும், உங்களிடத்துல நான் பயப்படுகிற அதிகம் பயப்படுகிற விஷயம்னு சொன்னாங்க. அப்ப இதில் நாம மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும், இதை முதல்ல கவனிக்கணும். அடுத்ததாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த அமல்களை நாம பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவர் விஷயத்துல நாம நடந்து கொள்கிற முறை, பிறருடைய விஷயத்துல நாம நடந்து கொள்கிற முறை சரியாக இல்லை, அவருடைய உரிமையில் விளையாடுவதை போல இருக்கிறது, அவருடைய மனம் நோகும்படி இருக்கிறது, அது நம்முடைய அமலை நாசமாக்கணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இது ஷைத்தான் ஏற்படுத்துகிற பகைமை உணர்வு. ஷைத்தானுடைய வேலை என்ன? இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யுக்கியா பைனக்கும் உள்ள அதாவத்தவல் பகுலா, ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்த நாடுகிறான். ரெண்டு பேருக்கு மத்தியில் பிணக்கம் ஏற்படுறத, ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்படுவத, தவறான எண்ணம் ஏற்படுவத, தவறான பேச்சு ஏற்படுவத, இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். இது நடந்துருச்சுனீங்களே, ஒருவர் மேல் இன்னொருவர் கோபப்பட்டுட்டோம்னு வைங்களேன், நம்ம பக்கம் இருக்கிற தப்பு நமக்கு கண்ணுக்கே தெரியாது, நான் தான் 100% சரின்னு நம்ம நிற்போம். அவன் மேலே இருக்கிற கோபத்தினால நம்ம மேலே இருக்கிற தப்பு எல்லாமே நம்ம கண்களை மறைச்சிடும், நம்ம தப்பு நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாது, நான் 100% சரி, 100% தப்பு அவன் மேலதான். இப்படி ஷைத்தான் போடுவான். இப்படி போடும் பொழுது சில விஷயங்களை நாம செஞ்சிட்டா அது நம்முடைய அமல்களை நாசமாக்கிவிடும். அதுல மிக முக்கியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட செய்தி, துஅரதுல் அமாலு ஃபி குல்லி யௌமி ஹமீஸின் வஸ்னைன், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் நல்லறங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டப்படுது. ஃபயஃபிருல்லாஹு ஃபி தாலிக்கல் யௌமி லிகுல்லி இம்ரின் லா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காத மனிதர்களுடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த நாட்களில் மன்னிக்கிறான். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய செயல்பாடுகள்லாம் எடுத்துக்காட்டப்படுது, நம்முடைய தொழுகை எடுத்துக்காட்டப்படுது, நோன்பு எடுத்துக்காட்டப்படுது, இந்த நல்லறங்கள்லாம் எடுத்துக்காட்டப்படும் பொழுது நம்முடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்போ? நம்மிடத்துல ஷிர்க் இல்லைன்னா. ஆனால் ஷிர்க்கை தவிர இன்னொரு காரியம் இருந்தால் அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதில்லை, அவங்களுடைய நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க யாரு? இல்லா இம்ரன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் மற்ற மனிதருக்கும் மத்தியிலே ஷஹ்னா விரோதம் இருக்கும், ரெண்டு பேருக்கு மத்தியில பகமை இருக்கும், ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை இருக்கும், இந்த சண்டையினால முகம் கொடுத்து பேசிக்க மாட்டாங்க, இந்த சண்டையினால இருவரும் விலகி நிற்பார்கள். இந்த நேரத்தில் மலக்குமார்கள்லாம் அவள்களை தூக்கிட்டு போவாங்க. சண்டையும் பகமையும் இருக்கும் பொழுது நாம தொழுதுகிட்டு இருப்போம், நாம நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருப்போம், நாம உம்ரா செஞ்சிருப்போம், ஹஜ் செஞ்சிருப்போம், குர்ஆன் ஓதிருப்போம், தர்மம் செஞ்சிருப்போம், ஜிக்ர் செஞ்சிருப்போம், பாவமன்னிப்பு தேடிப்போம், எல்லா நல்லறங்களையும் செய்வோம். ஆனா இன்னொருவரோடு பகைமை பாராட்டி கொண்டிருப்போம், இன்னொருவரோடு முகம் திருப்பி நடந்து கொண்டிருப்போம், விரோதம் பாராட்டி கொண்டிருப்போம். அந்த விரோதத்தோடு வாழுகிற பொழுது அந்த அமல் என்ன அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்பட்டாலும் வானவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான், இவர்கள் சமாதானம் அடைகிறவரை இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே விட்டுடுங்க. அமல்கள் எடுத்துக்காட்டப்படுது, மற்றவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த அமல்களை வச்சு பாவங்களை மன்னிக்கிறான், அந்த அமல்களுக்கு கூலிகளை கணக்கிடுகிறான், மற்றவர்களுக்கெல்லாம் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நாம செய்யற தொழுகைக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு நன்மை அது கணக்கு போடப்படுது, நம்முடைய அந்த நன்மைகளை வைத்து நம்முடைய பாவங்கள், நாம் செய்த சிறிய சிறிய குற்றங்கள், வீணான காரியங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா ரெண்டு சாராருக்கு மட்டும் அல்லாஹ் அப்படியே விட்டுறான், இவனை எதுலையும் கணக்கில் சேர்க்காத, இவன் தொழுவட்டும், அப்படியே தொழுதுகிட்டே இருக்கட்டும், நோவு குடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், எல்லா நன்மையும் செய்யட்டும், ஆனால் இவன்ற நன்மையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காத, ஆ சும்மா கிடக்கட்டும், வெறும் பேப்பர் மாதிரி கிடக்கட்டும், குப்பை மாதிரி கிடக்கட்டும், அப்படியே கிடக்கட்டும். எது வர? ஹத்தா எஸ்தலிஹா, ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிற வர. சமாதானம் ஆனால் அவன் செஞ்சதை கணக்கில் எடு, சமாதானம் ஆகலையா அப்படியே அதை தூக்கி போட்டுரு, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் இது, ஷைத்தான் நம்மை வீழ்த்துகிற மிக முக்கியமான இடம். ஷிர்க் மட்டும் கிடையாது,
நம்முடைய அமல்கள் நிறுத்தி வைக்கப்படுவது, இதெல்லாம் தற்காலிகமான விஷயங்கள், இதெல்லாம் நம்ம சரி செஞ்சிடலாம். சிற்கோடு மரம் மௌத்தாயிட்டா எல்லா அமல்களும் அழிஞ்சது அழிஞ்சது தான். ஆனால் இந்த முகஸ்துதி, அதே போல இந்த சகோதரத்துவம் இல்லாமல் இருப்பது, விரோதம் பாராட்டுவதால தற்காலிகமானது, சரி செஞ்சுக்கிட்டோம் முடிஞ்சு, அதை அப்பயே என்ன ஆகிக்கலாம், நாம் அந்த அமல்களுக்கான கூலியை வாங்கிக்கலாம். அப்போ இன்றைக்கி இதில் இதுதான் சைத்தான் வீழ்த்துகிற இடம். இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், பகமை பாராட்டி கொண்டு சகோதரர்களாக பழகியிருப்போம், நண்பர்களாக பழகியிருப்போம், ஒரு சிறிய விஷயத்துக்காக, சின்ன சின்ன பழக்க வழக்கத்துக்காக, சின்ன சின்ன மனஸ்தாபத்துக்காக முகத்தை திருப்பி கொண்டு பேசாமல் உறவை முறித்து கொண்டு, நட்பை முறித்து கொண்டு, சகோதரத்துவத்தை கெடுத்து கொண்டு, விரோதமும் குரோதத்தோடு செல்லுகிறோமே, அப்படி போய்கிட்டு இருக்கிறியா நீ, அப்படியே போய்கிட்டேரி, ஓ நன்மையெல்லாம் கணக்கிலாம் கிடையாது. அல்லாஹ் எச்சரிக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அப்ப நாம இந்த நேரத்தில் சைத்தான் எப்படி எண்ணத்தை போடுவான், சைத்தானுக்கு என்ன வேணும், நம்ம அமல்கள் ஏத்துக்கப்படணுமா ஏத்துக்கப்படக்கூடாதா, ஏத்துக்கப்படக்கூடாது. நம்ம அமல்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்கணும், நரகத்தில் தூக்கி நம்மளை போடணும், இதுதான் சைத்தானுக்கு வேணும். அப்ப சைத்தான் நம்ம ரெண்டு பேரையும் சேர விடுவானா, சேர விட மாட்டான். என்ன எண்ணத்தை உள்ள போடுவான், ஓமலையா தப்பு அவனா வரட்டும், நீயா தப்பு செஞ்ச, ஓம் பக்கம் எல்லா நியாயமும் இருக்கு, 100% நியாயம் ஓம் பக்கம் இருக்கு, அவன் பக்கம் தான் எல்லா தப்பும் இருக்கு, அவனா வரட்டும், நீ ஏன் போற, நீ ஏன் நினைக்கிற, ஓ மனசு ஏன் உடுத்துது, இப்படி சைத்தான் மனசுல என்னத்தை போடுவான், நீ தப்பு செஞ்சியா, தப்பு நீ செய்யல, ஓமேல தப்பு இல்லையில, நீ ஏன் கடந்து குதிக்கிற, அவனா வரட்டும், அவன் வந்தா நீ பேசு, இல்லையா பேசாம உட்காருன்னு சைத்தான் போடுவான். நம்மளை அதுதான் ரோஷம் நினைச்சிட்டு, ஆஹா கரெக்டு தானே, நம்ம எனக்கு ரோஷம் இல்லையா, எனக்கு மானம் இல்லையா, எனக்கு சூடு இல்லையா, சொரணை இல்லையா, நான் ஏன் போய் பேசணும், நாம நினைப்போம். ஆனா நாம இது ரோஷம் நினைச்சுப்போம், நாம இது மானம்னு நினைச்சுப்போம், ஆனா இது மானம் கிடையாது, இது சூடு கிடையாது, சொரணை கிடையாது, இது ரோஷத்தினால வரக்கூடிய விளைவு இல்லை, இதெல்லாம் என்ன, சைத்தானுடைய சூழ்ச்சியில அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம், அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான், ரெண்டு பேருக்கு மத்தியில் பகமை ஏற்படுத்தி ரெண்டு பேருனுடைய நன்மைகளும் அல்லாஹ்விடத்தில் நிறுத்தி வைக்கப்படுவதில் அவன் சைத்தான் என்ன பண்ணுறான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளுக்கு மேலே நீ ஒரு சகோதரன் இடத்துல பேசாமல் இருக்காது, அதிகபட்சம் எத்தனை நாள், 3 நாள், 3 நாளைக்கு மேலே நீ பேசாமல் இருக்கக்கூடாது. அதில் யார் சலாம் சொல்லி முதலில் ஆரம்பிக்கிறார்களோ அவங்க தான் அவங்க ரெண்டு பேரில் சிறந்தவர்கள் இருக்கிறான். ரெண்டு பேரில் சிறந்தவர் யாரு, முதல்ல யார் ஆரம்பி என்னுடைய வரட்டு கவரத்தையெல்லாம் தூக்கி போடு, அதை வச்சுக்கிட்டு நீ எல்லா இடத்துல போய் நிற்க முடியுமா, எல்லாம் என் வரட்டு கவரத்தினால தான் நான் பேசலை போய் நிற்க முடியுமா, எல்லாம் எனக்குன்னு ஒரு மானம் இருக்கல, எனக்குன்னு ஒரு ரோஷம் இருக்கல, தூக்கி குப்பையில் போடு, மறுமையில் வந்து நிற்கும் போது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அமல்கள் இருந்தால் தான், அந்த அமல்களை எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டான்னா என்ன செய்ய முடியும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறது அல்லாஹ் நிப்பாட்டி வச்சுட்டான்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த சகோதரத்துவம் விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும், பகமை பாராட்டி அற்ப அற்ப காரணங்களுக்காக. கூட பிறந்த சகோதரன் விஷயத்தில் இவன் பிள்ளையும் அவன் பிள்ளையும் சண்டை போட்டுக்கும், அண்ணன் தம்பி கூட பிறந்த அண்ணன் தம்பி இவன் பிள்ளையும் அவன் பிள்ளையும் சண்டை போட்டிருக்குது, அதில் இவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிறான், முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறான், ரெண்டு பேருக்கு மத்தியில் உறவு இல்லாமல் போகுது. என்னடான்னு கேட்டால் என் பிள்ளைய அவன் கண்ணா முன்னான்னு பேசிட்டான், அவன் என்ன எதுக்குடா பேசலாம், இல்லை அவன் பிள்ளைய என் பிள்ளை அடிச்சிடுச்சு, அந்த சின்ன பிள்ளைய விட இவன் பெரிய சின்ன பிள்ளையா இருக்கிறான். இப்படி சர்வ சாதாரண அற்பமான காரியத்துக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு போகிறானே. அப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இது நம்முடைய அமல்கள் தற்காலிகமாக எல்லாம் நிப்பாட்டி வச்சுருவான், நிப்பாட்டி வச்சுட்டா ஒன்றும் கிடையாது. அந்த நிலையில் மௌத்தாயிட்டா நினச்சி பாருங்க, அந்த நிலையில் மௌத்து வந்துடுச்சு, மௌத்தாயிட்டீங்க, யார் வந்துருப்பா, நம்முடைய ரோஷம் வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா, இல்லை மானத்தை நான் தூக்கிக்கிட்டு வந்தேன் அது எல்லா இடத்துல வெயிட்டாக இருக்குமா, ஒன்றும் கிடையாது. அமல்களோடு வந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் பிரயோஜனம். இதை என்ன பண்ணணும், மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும், இது ஒரு விஷயம். அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்தவருடைய உரிமையில், அடுத்தவர் விஷயத்தில் அவருடைய உரிமை சம்பந்தமாக நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, மன் கானத்துலஹு மல்லமத்துல் யஹீஹி, ஒருவருக்கு
அவருடைய சகோதரருக்கு அநியாயம் செய்த பாவம் இருக்கிறதென்றால், எப்படியான அநியாயம், மின் அருளிகி, அவருடைய மானத்திலே இவர் விளையாடி இருப்பார், அவ்வல்லது ஷே உன் வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர் அநியாயம் செஞ்சிருப்பார். இன்னொரு மனிதருக்கு அவருடைய மான விஷயத்தில் இவர் விளையாடி இருப்பார், அல்லது வேற ஒரு விஷயத்தில் அநியாயம் செஞ்சிருப்பார். இப்படி இருப்பார் என்றால் பயத்த ஹல்லலுஹூமின் ஹுல்யோம் கபுல அல்லா எக்கூன தீனாரும் வலா திருஹமுன், தீனாரும் திருஹமும் பயன் தராமல் இருப்பதற்கு முன்னால் அவர் அதை சரி செஞ்சுக்கணும், இல்லைனா அவருக்கு மறுமை நாளில் ரெண்டு பேரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவாங்க. கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது இவர் அவருக்கு எவ்வளவு அநியாயம் செஞ்சாரோ அந்த அளவுக்கு இவரிடத்தில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், அவருக்கு தூக்கி கொடுத்துடுவான். இவர்கிட்ட நன்மையே இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற பாவங்களை எல்லாம் தூக்கி இவர்கிட்ட கொடுத்துடுவான். இந்த உலகத்தில் இன்னொருவருடைய மானத்தில் விளையாடி இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் மனம் நோகும்படி நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு அநியாயம், இன்னொருத்தருடைய பொருளாதாரத்தை வாங்கியிருக்கலாம், அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், கொடுக்காமே நம்ம மூத்தா இருக்கலாம், அடுத்தவருடைய மானம் விஷயத்தில் விளையாடி இருக்கலாம், கேலி செஞ்சிருக்கலாம், கிண்டல் செஞ்சிருக்கலாம், ஒரு பலவீனமானவர் என்பதற்காக அவரை அடக்குகின்ற வகையில், அவருடைய மனம் நோகுன்ற வகையில், மனம் சங்கடப்படுகின்ற வகையில் பேசியிருக்கலாம், திட்டியிருக்கலாம், ஏதாவது ஒன்றுட்டாங்கிற சொல்ல ஷெய் உன், ஏதாவது ஒரு அற்ப விஷயமா இருந்தாலும் சரி, இந்த நிலை இருந்துகிட்டே இருக்குன்னா மறுமை நாளில் அவர் வருவார், அல்லாஹிடத்தில் முறையிடுவார். அல்லாஹ் என்ன செய்வான், நீ அவருக்கு உலகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தினில, உலகத்தில் அது பேசி முடிக்கப்பட்டுச்சா, ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு வந்தீங்களா, அந்த பகமை இருக்கும்போது தானே நீ மௌத்தானே, அவரிடத்துல மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாடி தானே நீ மௌத்தானே, மன்னிப்பு நீ கேட்காம மௌத்தானதுனால இந்த உன்கிட்ட இருக்கிற நன்மையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடு. நீ தொழுதிருக்கியா, இந்த தொழுகை கஷ்டப்பட்டு தொழுதியா, கஷ்டப்பட்டு நோம்பு பிடிச்சியா, அந்த நன்மையெல்லாம் நான் எடுத்து அவர்கிட்ட கொடுக்க போறேன் எல்லாம் கொடுத்துருவான். நமக்கு இங்கே தொழுகையே இல்லாமல் கிடக்குதுன்னா அங்கே இருக்கிற பாவத்தையெல்லாம் எல்லாம் என்ன பண்ணிடுவான், இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்போ ஒரு மனிதனுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னொரு அழகாக உலக விஷயத்தோடு ஒப்பிட்டு நமக்கு சொல்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஆ ததுருன மனில் முஃப்ளிஸ், முஃப்ளிஸ்னா யாருன்னு தெரியுமா, முஃப்ளிஸ்னா திவாலாகி போனவன், திவாலாகி போனவன், நஷ்டம் அடைஞ்சவன்னா யாருன்னு தெரியுமா, சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே, முஃப்ளிஸ்னா லா மன்லா திரஹமலகு வலா மத்தா, யாரிடத்துல எந்த பொருளும் இல்லையோ, எந்த திரஹமும் இல்லையோ, எந்த தீனாரும் இல்லை, எந்த காசு பணமும் இல்லையோ, அவன் தானே முஃப்ளிஸ், அவன் தானே நஷ்டமானவன், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழி இல்லாதவன் தானே திவாலாகி போனவன். ரசூலா சொல்கிறாங்க, இல்லை, என்னுடைய சமுதாயத்திலிருந்து இன்னல் முஃப்ளிஸம் இன் உம்மத்தி ஏத்திய உமல் கியாமா, மறுமை நாளிலே என்னுடைய சமுதாயத்திலிருந்து சில மக்கள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள்தான் முஃப்ளிஸ், உண்மையான திவாலாகி போனவர்கள். அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நிறைய தொழுதிருப்பாங்க, தொழுகையாளியாக வாழ்ந்திருப்பார், தொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை வணங்கக்கூடிய அனைத்து வேலை தொழுகையும் சரியாக நிறைவேற்றிருப்பார், தொழுது தொழுது நன்மையை சேர்த்து வச்சிருப்பார், ஒசியாம் நோன்பு பிடிச்ச நன்மையை சேர்த்து வச்சிருப்பாரு, ஓ ஜகாத் ஜகாத்து கொடுத்த நன்மையை சேர்த்து வச்சிருப்பாரு, இப்படி எல்லா நன்மைகளையும் சேர்த்து கொண்டு மறுமையிலே அந்த நன்மைகளை எல்லாம் சுமந்து கொண்டு வருவார். இந்த சுமை இருக்கும் பொழுது, இந்த காரியங்களை எல்லாம் உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, வழிபாடுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிருப்பார்னா, கது சத்தம ஹாதா, இன்னொருத்தவனை திட்டிருப்பார், வ கதஃப ஹாதா, இன்னொருத்தவனை பற்றி அவதூறா ஒரு சொல்லியிருப்பார், வ அக்கல மான ஹாதா, இன்னொருத்தவனுடைய பொருளாதாரத்தை தவறாக உண்டிருப்பார், ஒ சஃபக்க தமா ஹாதா, இன்னொருத்தவனை கொலை செஞ்சிருப்பார், ஒ லரப ஹாதா, கொலை இல்லை அடிச்சு கூட இருப்பார். அவன் மறுமை நல்லா வருவான். இவர் என்ன பண்ணுவார், தொழுக நோன்பு ஜக்காத்து என்னெல்லாம் நல்லற இருக்குதோ அந்த நன்மையெல்லாம் உலகத்தில் செஞ்சுருப்பார். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆ எவ்வளோ பெரிய வணக்கசாலி, சொர்க்கம்தான் இவருக்கு, இவரை மாதிரி இறையச்சவாதி கிடையாது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மனிதர் வணக்க வழிபாடுகளில் கரெக்டாக இருந்திருப்பார், மற்றவர்கிட்ட நடந்துக்கிற முறையில் தவறாக இருந்திருப்பார். சில பேரை பார்க்கலாம், நல்ல துழுவாங்க, நல்ல நோம்பு பிடிப்பாங்க, நல்ல சக்காத்து கொடுப்பாங்க, எல்லா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வணக்க வழிபாடுகள்ல கரெக்டா இருப்பாங்க. ஆனா அடுத்தவன்ட்டு எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, கடுமையான முறையில நடந்துக்குவது. மனுஷன் இவன்ட்டு பேசுவானா அப்படிம்போம், சில பேரை பார்த்தா இவன்ட்டு எல்லாம் மனுஷன் பேச முடியுமா அப்படிம்போம்,
அப்படி கடும் போக்கோடு நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அல்லது இன்னொருவர் மனம் வருந்துகிற வகையிலே கேலி செய்து அவருடைய உள்ளத்திலே காயத்தை ஏற்படுத்தியிருப்பார். இப்படி ஏதாவது ஒரு பாவம் இன்னொருத்தவர் விஷயத்தில் செஞ்சிருப்பார், அவருடைய பொருளாதாரத்தை எடுத்து சாப்பிட்டிருப்பார், அவருக்கே தெரியாமல் அல்லது தெரிந்து அவரிடத்துல பொருளாதாரத்தை வாங்கி ஏமாற்றி இவர் அனுபவிச்சிருப்பார். இப்படியான மனிதர் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் என்ன பண்ணுவார், நீ தொழுதிருக்கியா, நோன்பு பிடிச்சிருக்கியா, உன்னுடைய நன்மையெல்லாம் கொடு, எல்லாத்தையும் அல்லாஹ் எடுப்பான். இவ அவ யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க வருஷலாம் வாங்க, உங்களுக்கு என்ன, என்னை யாரெல்லாம் என்னை இந்த மனுஷன் அடிச்சிட்டான், உலகத்தில் வாழ்ந்த பொழுது என்னை இந்த மனிதன் கடுமையாக அடித்தான், மன்னிப்பு எதுவும் கேட்கல, கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானே, அல்லாஹ் இடத்துல முறையிடுவான், அப்படியா இந்தா இவன் தொழுது தொழுது சேர்த்து வச்சான்ல இந்த நன்மையெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு போ, கொடுத்து அனுப்பிடுவான். இன்னொருத்தர் ஒருவர், யாரெல்லாம் இவன் என்னை அவதூறு பேசினான், நான் செய்யாததை நான் செய்தேன் என்று இவன் பேசினான், என்கிட்ட எதுவும் மன்னிப்பெல்லாம் கேட்கல, இதோ வா அப்படியா வா இந்தா உனிவன்ற நோன்பு தர்மத்தை நீ எடுத்துக்க, நன்மையை நீ எடுத்துக்க, நீ போ. அடுத்து ஒருத்தன் வருவான், யாரெல்லாம் இவன் என்னுடைய பொருளாதாரத்தை அநியாயமா சாப்பிட்டான், என்கிட்ட கடன் வாங்கினா கொடுக்கல, என்னுடைய ஏமாத்துனா, ஏன் என்னை ஏமாத்திட்டு என் பொருளாதாரத்தை அவன் எடுத்துக்கிட்டு கொடுக்காம விட்டுட்டான், என்கிட்ட அவன் மன்னிப்பும் கேட்கல திருப்பியும் கொடுக்கல, அப்படியா இந்தா இவன் செஞ்ச சக்காத்து நன்மையை நீ எடுத்துக்க, இப்படியே எல்லா நன்மையும் எல்லாம் கொடுத்துடுவான். கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்க அடுத்த மனிதன் வருவான், நல்லா இவன் என்னை அடித்தான், இவன் என்னை கேலி செஞ்சான், இவன் என்ன அடக்குமுறை செஞ்சு என்னுடைய மனசுலாம் உடையிற அளவுக்கு நடந்தான், எல்லாம் வருவான் வருசலா, கொடுக்க நன்மையே இல்லையே, என்ன செய்வான், அப்படியா உன்ட்ட என்னெல்லாம் பாவம் இருக்கு ஏடு இவன் மேல சுமத்துவான். அவன் என்னென்னமோ அநியாயம்லாம் செஞ்சிருப்பான், என்னென்னமோ பாவம்லாம் அவன் செஞ்சிருப்பான், ஆளு சிகரெட்டு ஊதி தள்ளியிருப்பான், உங்களுக்கு சிகரெட்டு வாடையே ஆகியிருக்காது, ஆனா என்ன அவனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சதுனால அந்த பாவம்லாம் என்ன எடுத்துட்டு போ, நமக்கு கொடுத்துடுவான். தாங்க முடியுமா மறுமையினால, மறுமையில சுமந்துட்டோம்னா அதை கரைக்க முடியுமா கழுவ முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் இறுதி தீர்ப்பு, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே அடுத்தவர் விஷயத்தில் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டா, உடலாலோ பொருளாதாரத்தாலோ மனதளவிலோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டா கூட அதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடும், அதில் கௌரவம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. செய்தான் இதுலேயும் வருவான், நீ ஏன் நீ உன் மேலே தப்பே இல்லையப்பா, நீ விளையாட்டுக்கு தானே செஞ்ச, நீ என்ன வேணும்னா செஞ்ச, விளையாட்டுக்கு தானே செஞ்ச, ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பான், மனசில் புலும்பிக் கொண்டே இருப்பான், நம்மளை போய் இப்படி பேசிட்டானே, நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்துகிற வகையில் பேசிட்டானே, நம்மளை நம்முடைய மானத்தை வாங்குற மாதிரி நாலு பேர் முன்னாடி பேசிட்டானே, இப்படி அவன் மனசில் புலம்பிக் கொண்டே இருப்பான். நம்ம மன்னிப்பு கேட்கலாமா நினைக்கும் பொழுதெல்லாம் செய்தான் வருவான், நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும், நின்ன சீரியஸாக செஞ்ச, சிரிப்புக்கு தானே செஞ்சம்பா, மறுமை நாளில் எல்லா இடத்துல போய் சொல்ல முடியுமா, எல்லாம் நான் சிரிப்புக்கு செஞ்சேன்னு, நன்மையெல்லாம் போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த அடுத்தவர் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு பல்வேறு வகைகளில் இந்த இதை வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க. நீங்கள் வந்து அடுத்தவரை லா யஹ்கிரன் அஹா, உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் அற்பமாக கூட நினச்சிடாது, ஒரு தவறாக ஒரு அற்பமாக ஒரு பார்வை கூட அந்த அற்பத்தை நம்மளை தீர்மானிச்சிடும். நம்ம பார்க்கிற பார்வை இன்னொரு சகோதரனை பலவீனமானவரை உடலளவிலே அல்லது பொருளாதாரத்திலே தோற்றத்திலே எதிலே ஒன்று ஒரு பலவீனமான ஒரு மனிதர் இருக்கிறார்னா அவரை நாம் பார்க்கிற பார்வை கூட அவரை அற்பமானவராக கருதிவிடும். அற்பமானவராக நாம் கருதிட்டோம்னா அது அவருடைய உள்ளத்தில் வடுவை கூட ஏற்படுத்திடும், காயத்தை ஏற்படுத்திடும். ஏற்படுத்திட்டா மறுமையில் வந்து நின்னார்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், பைத்தியக்காரன் லூசு பய, இவனை என்னெல்லாம் அடிக்கிற அடி அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், மறுமையில் அவன்தான் ஹீரோவாக வந்து நிற்பான், அவன் தான் மறுமையில் நமக்கு மேலே வந்து நிற்பான். நாம் இன்றைக்கி யாரையெல்லாம் கேவலமாக நினைக்கிறோமோ, பலவீனப்படுத்த நினைக்கிறோமோ, அடக்க நினைக்கிறோமோ, ஒடுக்க நினைக்கிறோமோ, கேலி செய்ய நினைக்கிறோமோ, யாரையெல்லாம் ஒரு அடக்குமுறையோடு பேச நினைக்கிறோமோ, அவர்கள்லாம் மறுமையினால் என்ன ஹீரோவும் வந்து நிற்பான், ஏன் உன் நல்லறத்தையெல்லாம் கொடு, என்னை பேசுனில, என்னை வந்து என் மனசு நோகிறபடி நடந்தில, உன் நன்மையெல்லாம் கொடு, வாங்கிட்டு போயிடுவான். நாம்
வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவம்னு என்னது கௌரவமும் கௌரவம்னு என் கௌரவத்தையும் நாரடிச்சிட்டியேங்கிற மாதிரி என்னது கிடக்க வேண்டியதான். மறுமையில் ஒன்றும் பண்ண முடியாது, இறுதி தீர்ப்பாக தான். அப்போ இந்த மறுமை நாளில் இது மாதிரி நம்முடைய அமல்கள், நாம் செஞ்ச அமல்லாம் எப்படி போகுது, அடுத்தவருக்கு போயிடுது. அழியக்கூடாதுன்னா மற்றவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தோம்னா அதுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணிடணும், நாம் மன்னிப்பு தேடிவிட வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு ஒரு வரலாற்று நிகழ்வோடு நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறார்கள். முன்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஆளை பார்க்கிறார். இன்னொரு மனிதனை பார்த்து அவரை வந்து உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டாங்கிறார். ஒருத்தர் பார்க்கிறாரு, பார்த்து அவர் ஏதோ தப்பு செஞ்சுருக்க, தப்பு கூட செஞ்சுருக்கலாம். பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, யா அல்லாஹ் வந்து அல்லாஹின் மீது ஆணையாக உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறார். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவரை அழைச்சி நான் அவரை மன்னிச்சிட்டேன், ஓ நல்லறமெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நான் அவரை மன்னி, நீ யாரை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னியோ அவனை நான் மன்னித்து விட்டேன், மன்னிக்க மாட்டேன். நீ எப்படி சாப விடலாம், நீ எப்படி ஏன் அதிகாரத்தை கையில் எடுக்கலாம், ஹபித்து அமலுக்கு உன்னுடைய அமலை நான் அழிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இந்த விஷயம் இன்னைக்கு நாம் முக்கியமாக பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், அடுத்தவர்களுக்கு சாபம் கொடுப்பது, அடுத்தவர்களை பற்றி நாம் முடிவு செய்வது, அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் அதிகாரத்தை நாம் கையில் எடுக்கின்ற வகையில் பேசுவது. ஷிர்க்கு இணை வைப்பு பாவத்தை அழிச்சிடும், அந்த ஷிர்க்கெலாம் தர்ஹால போய் கபூரில் விழுந்து கிடக்கிறது மட்டும் இல்லை, இது மாதிரியாக நாம் சொல்லக்கூடிய சில அறியாமை வார்த்தைகள், இறைவனுடைய அதிகாரத்தில் தலையிடுவதை போல வார்த்தைகள், அதை நாம் சொன்னாலும் நம்முடைய அமல்கள் அழிந்து போய்விடும். சாபம் விடக்கூடாது, எல்லாம் உன்னெல்லாம் மன்னிக்க மாட்டான், நீலாம் நாசமாக போவே, அழிஞ்சு போவே, நரகத்துக்கு போய் விழுந்துடுவேன், இப்படிலாம் சொன்னோம் அந்த முடிவு யாருக்கு வந்துடும், சொன்ன நமக்கு வந்துடும். அவர் எல்லாம் மன்னிச்சிடுவான், எல்லாம் அவருக்கு கூடிய கொடுத்துடுவான், அவருக்கு எல்லாம் ஹிதாயத்தை காட்டிடுவான். நம்மளை என்ன பண்ணிடுவான், நீ தானே சொன்ன, நான் எடுக்கிற முடிவை நீ எப்படி சொல்லலாம், நான் எடுக்க வேண்டிய என்னுடைய அதிகாரத்தை நீ எப்படி கையில் எடுக்கலாம், போ நரகத்துக்கு தூக்கி போட்டுருவான். நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். இந்த வரலாற்று நிகழ்வோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா சில பேரை நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு இறையச்சமே கிடையாது அப்படின்றோம். இறையச்சத்தை முடிவு செய்ய வேண்டியது நாமா அல்ல, அது பார்த்துக்கொள்வோன்னு யாரு, அல்லாஹ். ஒரு மனுஷன்ட்ட இறையச்சம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் அல்லாஹ் முடிவு செஞ்சிடுவான். இவன்கிட்டலாம் இஹ்லாஸே கிடையாது, நாம் முடிவு செய்யக்கூடாது. இஹ்லாஸை முடிவு செய்வது, இறையச்சத்தை முடிவு செய்வதெல்லாம் அல்லாஹுடைய வேலை, அதெல்லாம் அவனுக்கு இல்லை இவனுக்கு இல்லை. ஒருத்தவனை இது மாதிரி முடிவு செய்வது அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது. ஏன்னா இறையச்சமும் சரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம், உள்ளத்தில் இருக்க நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியாது. அப்போ அந்த நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, அல்லாஹ் முடிவு செய்யக்கூடிய விஷயத்தை நாம் தீர்மானித்து, இவன்லாம் இறையச்சம் இல்லாதவன், இவன்லாம் இஹ்லாஸ் இல்லாதவன், சர்வ சாதாரணமாக இன்றைக்கி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை யாருக்கு எதிராக திரும்பிடும், நமக்கு சொன்ன நமக்கு எதிராக திரும்பிடும். ஒருத்தவனுடைய விஷயத்தில் இது மாதிரி இறைவன் முடிவெடுப்பதை நாம் முடிவெடுத்துட்டோம்னா அல்லாஹ் அவனை மன்னிச்சிடுவான். நாம் யாரை இறையச்சம் இல்லாதவன் இஹ்லாஸ் இல்லாதவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நரகத்துக்கு போவான்னு முடிவெடுக்கிறோமோ அவனை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நாம் எங்கே போயிடுவோம், நம்ம அமலையெல்லாம் அல்லாஹ் அழிச்சு, நாம் தொழுததையெல்லாம் வீணாக போய், நாம் நோன்பு பிடிச்சதெல்லாம் வீணாக போய், எல்லாமே அழிந்து நாசமாக போய் அல்லாஹ் நம்மை நரகத்தில் தூக்கி போட்டுடுவான். இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் இது மாதிரி சாபம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில், ஒருவனுடைய எதிர்காலத்திற்கு தீங்கை கேட்கக்கூடிய விஷயத்தில் பெண்கள் அதிகமாக இந்த சாபத்தை சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அதான் சொன்னாங்க, துக்ஸிர்னல் லஅன், பெண்களே நீங்கள் அதிகமாக நரகத்தில் கிடப்பதற்கு காரணம் கடுமையாக சபிக்கிறீங்க, அதிகமாக சாபத்தை கொடுக்குறீங்க, அதனால தான் நீங்கள் அதிகமாக நரகத்தில் கிடக்குறீங்கன்னாங்க. அதில் பெண்கள் அதிக உஷாராக இருக்கணும். ஒருத்தவனுக்கு சாபத்தை கொடுக்கறது, ஒருத்தவனுடைய விஷயத்தில் நாம் முடிவு பண்ணுறது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறது, நீலாம் நாசமாக தான் போவேன், நீலாம் உருப்படாமல் தான் போவேன், நீலாம் விளங்கவே மாட்டேன்,
இப்படி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ நடக்க மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன்னு முடிவெடுக்கிறது நம்முடைய அதிகாரமா? அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அதை நான் கையில் எடுத்தேன்னா அப்போ அல்லாஹோடு போட்டி போடுறேன், இறைவனுடைய அதிகாரத்தில் நான் வந்து அவனோடு முரண்பட பார்க்கிறேன். அதனால தான் அல்லாஹ் எதை அழிக்கிறான், ஹபித்து அமலுக்கு, உன்னுடைய அமலை நான் அழிச்சிட்டேங்கிறாள். இப்படி சொல்கிறவன் எவனோ அவன்ற அமலை நான் அழிச்சிட்டேன், என்னோடு முரண்பட பார்க்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் சொன்னாங்க, வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும், அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி நரகத்தின் அதல பாதாளத்திலே உங்களை தள்ளிவிடவும் செய்யும். வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தும். நான் என்ன சும்மா வார்த்தைக்கு தானே சொன்னேன், கோபத்தில் தானே சொன்னேன் அப்படின்னு போனோமே, ஒரு கோபத்தில் பேசிட்டேன் இறையச்சு இல்லைன்னு, ஒரு கோபத்தில் இஹ்லாஸ் இல்லைன்னு பேசிட்டேன், அந்த நிலையில் மூத்தாயிட்டா. நாம் யார் இடத்துல இப்படி பேசணுமோ, யாருடைய உள்ளத்தை காயப்படுத்தணுமோ, யாருடைய இஹ்லாஸை இறையச்சத்தை நாம் முடிவு எடுப்பதை கையில் எடுத்தோமோ, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே, அல்லாஹ் இடத்துல கையேந்துறதுக்கு முன்னாடியே நாம் மௌத்தாயிட்டா. அல்லாஹ் இடத்துல போய் நான் கோபத்தில் தான் எல்லாம் பேசுனேன் புலம்ப முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை யார் கோபப்பட சொன்னா? நீ யார்? அவனை முடிவு பண்ணுறதுக்கு நீ யார்? அதான் நல்லா கேட்பான். என்ன பதிலை சொல்ல போகிறோம் சிந்திச்சு பாருங்கள். இந்த நிலையில் மௌத்து வந்துடுச்சுன்னா நம்முடைய நிலை மிக மோசமாக மாறி, அதை மட்டும் நம்ம மனசில் பதிய வைக்கணும். மௌத்து எப்போனாலும் வரலாம். இன்னும் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன், இன்னும் நான் 20 வருஷம் வாழ்வோம், 30 வருஷம் வாழ்வோம், அந்த எண்ணமே கிடையாது. அடுத்த நொடி கூட வரலாம் நமக்கு மௌத்து, எப்போனாலும் வரலாம். எத்தனையோ மனிதர்கள் நம்மோடு இருந்தவர்களுடைய மரணத்தை எல்லாம் கண் கூட பார்த்துருக்குறோம். இன்று இரவு இருக்கக்கூடியவங்க நாளை காலை இருக்க மாட்டாங்க. நேற்று இரவு தான் என் நல்லா நின்று பேசிட்டு போனாரே, 10 மணி வரையும் நானும் அவர் பள்ளிவாசல் நின்னோம் பேசணும், நல்லா தானே பேசிட்டு போனாரு. காலைல ஃபஜருக்கு வரும் பொழுது அவருடைய மௌத்து செய்தி வருதே. இப்படிலாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த மௌத்து வருவதற்கு முன்னால் எப்போ வரும்னா சொல்லிட்டு வராது, எப்போனாலும் வரும். அதற்கு முன்னால் நாம் நம்முடைய அமல்களில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய எண்ணங்களில் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ, நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய காரியங்கள், குணதிசயங்கள், பண்புகள், எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சரி செஞ்சிடணும். சரி செஞ்சாதான் அல்லாஹ்விடத்தில் நாம் போய் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த அமல்களை வைத்து அல்லாஹுடைய அருளை பெற முடியும், அல்லாஹுடைய அருளின் மூலமாக சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைனா மறுமை நாளில் வந்து புலம்ப வேண்டியதுதான். அல்லாஹ் மறுமை நாளில் மனிதர்கள் புலம்பக்கூடிய புலம்பலையெல்லாம் குரானில் பதிவு செய்கிறானே, இடது கையில் 7 வழங்கப்படுவார்கள், நன்மைகளெல்லாம் இல்லாமல் பாவங்களை மட்டும் சுமக்கக்கூடியவர்களுக்கு இடது கையிலே வேடுகள் வழங்கப்படும், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே புலம்புவார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபஹுபி சிமாலி, யாருடைய இடது கரத்திலே ஏடு வழங்கப்படுகிறதோ, ஃபயகூலு யா லைதனிலம் ஊத்த கித்தாபியா, இந்த ஏடு எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா, வளம் அதிரிமா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லையே, யா லைத்தஹா காணத்தில் காலியா, என்னுடைய வாழ்க்கை உலகத்திலே முடிந்ததோடு, மண்ணோடு மண்ணாக போனதோடு முடிந்திருக்க கூடாதா, மா அகனா அன்னி மாலியா, நான் சேர்த்து வைத்த என்னுடைய செல்வங்கள் பயன் தரவில்லை, நான் வகித்த பொறுப்புகள், என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எதுவும் எனக்கு பயன் தரவில்லை, எல்லாம் என்னை அழிந்து விட்டது. இப்படி மனுஷன் வந்து புலம்புவான், எதுவுமே அவனை வந்து காப்பாற்றாது, ஒரு உறவுகள் காப்பாற்றாது, அவனுடைய செல்வம் காப்பாற்றாது, அவனுடைய ஆட்சி அதிகாரம் காப்பாற்றாது. அவனை காப்பாற்றுறது அமல் மட்டும்தான், அவன் சேர்த்து வச்ச நற்காரியங்கள் மட்டும்தான். நாம அல்லாஹ்விடத்தில் தப்பிக்கணும்னா நம்முடைய நற்காரியங்கள் சரியாக தூய்மையாக இருக்கணும், அழிக்க நம்முடைய நற்காரியங்கள் அழிந்து விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சுருக்கிற ஒரு முகஸ்துதி என்ன, ஒரு தவறான எண்ணம் நம்ம மனசில் வந்து விழுதா, ஷைத்தான் போடுறானா, உடனே அதிலிருந்து அப்புறப்படுத்திடணும். யாரெல்லாம் இந்த ஷைத்தான் எனக்கு இப்படியான எண்ணத்தை போடுறான், எனக்கு இந்த இதிலிருந்து பாதுகாப்பு தான், மன தூய்மையை தான், இதை நாம் கேட்கணும். எல்லா இடத்துல மன தூய்மைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மன தூய்மையான எண்ணத்தோடு நம்முடைய அமல்களை செய்யணும். அடுத்தவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம், அநியாயம் செஞ்சுருக்கிறோம், அடுத்தவருடைய விஷயத்தில் மானத்தில் விளையாண்டு இருக்கிறோம், கேலி செஞ்சுருக்கிறோமா, உடனே அவர் இடத்துல மன்னிப்பு கேட்டுடும். 2 விஷயங்களை கவனிக்கணும். அவர் வந்து நம்முடைய நன்மைகளையெல்லாம் வாங்கிட்டு போயிடுவார், அவருடைய பாவங்களை எல்லாம் நம்ம தலையில் கட்டிடுவான். இது இல்லாமல் உலகத்தில் வாழும் பொழுதே அவர் கையேந்திட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. இத்தக்கு தாவத்தல் மல்லுலும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்துங்க, ஏன்னா அதுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது, அல்லாஹ் நேரடியாக ஏற்றுக்குவான்.
அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு நம்முடைய அமல்கள் அழிந்து விடாமல் நாம் பாதுகாக்கணும்னா இந்த காரியங்களையெல்லாம் நம்ம தவிர்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தூய்மையாக அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு கொடுக்காமல் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவான் பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹுர் தாவானி அஹம்துல்லாஹி ரபில் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.